நம்ம நடிச்சிட்டு போறோம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நிறைய நடக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் வேலை செய்ய முடியல, வேலை செய்யும் போது நிறைய பிரச்சனை வருது, அப்படிலாம் நடந்தது. அப்போ என்ன பண்ணணும் இல்லையா? நம்ம ஒன்று நினச்சி போகிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது. நம்ம நினச்சிட்டு போகிறோம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நிறைய நடக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு விஷயம், என்னென்ன பிரச்சனை வரும்னு முதலே யோசிச்சுட்டணும். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், ஆல்வேஸ் பி நெகட்டிவ். அதாவது எப்போவுமே கெட்டது நடக்கும், டீமு தூங்குது, தப்பாக நடக்குது, இது நடக்காது, இந்த டார்கெட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது, அச்சீவ் பண்ணால் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன இடைஞ்சல் வரலாம், தடங்கள் வரலாம், அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக யோசிக்கணும். அப்படி கெட்டதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நல்லது நடந்தோம். உலகமே உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரலாம், பாசிட்டிவாக இருக்கணும், அப்படி இருக்கணும், நல்லது நடக்கணும், போங்கடா பாசிட்டிவாக நினச்சி நடந்தவங்களாம் இருக்கட்டும், எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எந்த காரணத்தை ஒன்றும் தோக்கக்கூடாது, நான் ஜெயிச்சே ஆகணும். என்னெல்லாம் கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியணும். நான் நல்லவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லாங்கன்னா, எதெல்லாம் கெட்டதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் பண்ண மாட்டேன், அதனால நல்லவன். இதுதான் என் பாலிசி. ரொம்ப சிம்பிள். எங்கேயாவது ஒரு காரியம் நீங்கள் இப்போ நினச்சிட்டே இருக்கீங்க, எது பண்ணணும் பண்ணணும் பண்ண முடியல, பண்ண போகிறீங்க 1000 தடங்கள், செய்ய போகிறீங்க 1000 பிரச்சனைகள், எங்கள் கம்பெனி பாலிசி, நாங்கள் எல்லாம் ஒரே பாலிசி வச்சுருக்கோம். அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து 1000 குற்றவாளிகள் விடுதலாகலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது என்ன தெரியுமா, எப்படினாலும் இருக்கட்டும், ஆனால் ஒருத்தன் குற்றவாளி மாதிரி சின்ன ஸ்மெல் வந்தாலும் சரி, அவன் வந்து டீம் இருக்கக்கூடாது. சரவன் கமெண்ட் போட்டிருப்பான் கீழே, என்ன கமெண்ட் போட்டிருப்பான்னு தெரியாது, என்ன புரியும் புரியாது, என்னமா எழுதியிருக்கானா, சங்குவுது முதல்ல அவனுக்கு, அவனை பிளாக் பண்ணி சங்குவுது. அவன் நல்லவனா கெட்டவன் தெரியல, அவனுக்கு என்னென்னு புரியுது தெரியல, அவனை விட்டுருவான். ஒருத்த வந்து மெசேஜ் பண்ணி தப்பாக பேசுகிறான், தப்பாக பேசுகிறான்னா அவன் பேச்சையே சரியில்லை ஆரம்பிக்கும் போது இல்லையா, ஹாய் எப்படி இருக்க சாப்பிட்டியா அப்படின்னா அங்கேயே சங்குவுது. அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சு பேசானா தெரியாமல் பேசானா அதெல்லாம் தேவையில்லை, அங்கேயே சங்குவுதணும். கிளியர், இட்ஸ் நாட் எங்கள் ஏரியாவில் அலோடு கிடையாது, சிம்பிள். எப்பவுமே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருங்க, எப்பவுமே ஒரு விஷயம் தெளிவாருங்க. எங்கேயும் ஒரு விஷயம் பண்ணது முன்னாடி கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே ப்ரிப்பேராக இருங்க. இப்போ எங்கள் பாஸ் வந்து ஒரு இடத்துல 20 வருஷம் முன்னாடி அவர் வந்து அவங்க பொண்ணுக்கு ஏதோ ப்ரோக்ராம் பண்ணும்போது நாங்கள்லாம் எல்லா வேலையும் பண்ணோம். அப்போ வந்து எவ்வளோ டீட்டெயிலாக இருந்தது சரிம்மா, அதாவது கார்டன் பக்கத்தில் சாப்பிடும்போது கீழே கொசு கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கார்டனுக்கு கார்டனில் எல்லா இடத்துலையும் கொசு ஊற்றி பற்ற வச்சோம். நைட்டில் ஈவினிங் வந்தவன் அரண்டு போயிட்டாங்க, என்னடா ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க நீங்கள், ஒரு கொசு கூட கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது கொசு கிடையாது பட் இருந்தாலும் அது கூட ஏற்பாடு போய் அந்த கார்டனுக்கு உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் கொசு பற்றி எரிஞ்சிட்ருக்கோம். அவ்வளோ ப்ரிப்ரேஷன், அதாவது என்னெல்லாம் தப்பு நடக்கலாம், கொசு கடிக்கலாம், அப்படி கிடைக்கலாம், அப்படி நடக்கலாம். கடைசி ஒன்று சொல்லி இந்த வீடியோ முடிக்க, நானும் என் பொண்ணும் ரோஸ் நானும் இங்கே போயிருந்தோம், நாசிக், நாசிக்கில் ஒரு காலேஜுக்கு ட்ரைனிங்காக போயிருந்தோம். அந்த காலேஜில் அவ்வளோ கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் ட்ரைனிங் முடிஞ்சு நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயமா நான் வெளியே போக வேண்டியிருந்துச்சு, சாமான் எல்லாம் அவள் மட்டும் அவளுக்கான பிள்ளை அவள் சாமான் விட்டு வச்சு பார்த்துட்ருக்கா. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நம்ம போயிட்டு வரங்காட்டில் என்னெல்லாம் தப்பு நடக்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சாமான் தூக்கிட்டு போயிடலாம் இல்லையா, பிள்ளையை ஏமாற்றி மாற்றி சாமான் தூக்கிட்டு போயிடலாம். அதுக்காக என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம பேக்குக்கெல்லாம் பெரிய ஃப்ளைட்டில் போகிற பேக் மாதிரி வேறு இருக்கும், அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுவானு தெரியுமா, நான் ரோஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு போனேன், என்ன தகராறு நடக்கும் அப்படின்னு. எவனாவது வந்து திடீர்னு சண்டை போடுற மாதிரி பிஹேவ் பண்ணுவானு, அங்கே சீன் போடுவான், ஏதாவது நம்ம கவனத்தை வந்து செதறுவாங்க, செதறி அங்கே கொண்டு போப்பாங்க, டக்குன்னு நம்ம பேக்கை தூக்கிட்டு போடுவாங்க. எப்போவுமே திருடர்கள் கொள்ளையடிக்கும் நம்ம சாமான் தூக்கிட்டு போகிறோம் அப்படி தான் பண்ணுவோம். ஒருத்தன் அங்கே வந்து தகராறு பண்ணுவான், நம்ம கவனம் அங்கே போவோம், நம்ம சாமான் தூக்கிட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் அந்த பிக் பேக் அடிக்கிறவங்க இதெல்லாம் இப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. நான் சொன்னால் இந்த மாதிரி நடக்கும், அந்த இடத்துல சாமானம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் எங்கேயாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நீ பிரச்சனை விட்டு நம்ம சாமானம் பார்த்துக்கா, நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்துடுதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே எதுவும் எங்கேயுக்கு போயிருந்தேன். நான் போயிட்டு ரிட்டர்ன் வரேன், அந்த 5-10 நிமிஷத்தில் அந்த இடத்துல ஒரு தகராறு நடந்திருக்கு, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது சரியாயிட்டு. நான் வந்தோடனே ரோஸ் சொல்கிறேன், அங்கே அங்கே ரெண்டு பிரச்சனை நடந்துச்சு, அடி அடி சண்டைலாம் வந்துட்டு, நான் உடனே சாமானம் பார்த்துக்கிட்டேன் அடிச்சிட்டேன்.
பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதுக்கு முதல்லே நம்மளை ஏற்பாடு பண்ணி வைக்கணும். பிரச்சனை வரும், ஆனால் நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 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 தீர்க்கமாக, இனி என் அறிவுக்கு மீறி இதில் எதுவும் தப்பு நடக்க வாய்ப்பு இல்லைடா அப்படின்னு அந்த கவனத்தில் போய் ஒரு விஷயத்தை வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணும். சிங்கம் சிங்கலாதான் வரும்.